நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஸ்டெப்ஸ் இன் ஃபினான்ஷியல் பிளானிங் இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்டாப்ளைசிங் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நோக்கங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ்ல நம்ம கிளியராக இருக்கணும், அதில் நம்ம ஸ்டெபிளாக இருக்கணும். போத் ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே கிளாரிட்டியாக இருக்கணும். ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டில் இல்லாமல் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் இவ்வளோ ப்ராஃபிட் வரணும், லாங் டேர்மாக இருந்தாலும் இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுல நம்ம அப்ஜெக்டிவ்ல நம்ம ஃபஸ்ட்டே கிளியராக இருக்கணும். மெயின் பர்பஸாக என்னென்ன பாசிபிள் மேனரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் நான் பாஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ண முடியும், இல்லை எனக்கு சயின்ஸ் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சயின்ஸில் மட்டும் என்னோட கான்சன்ட்ரேஷன் காமிச்சிட்டு அதில் 100 out of 100 எடுத்துகிட்டு மற்ற 4 சப்ஜெக்ட்லேயும் நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் 4 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் சயின்ஸில் நான் போட்ட எஃபர்ட் வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து வின் ஆக முடியும். ஸோ என்னோட அப்ஜெக்டிவ்ஸில் நான் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும், பாசிபிள் மேனராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபண்ட் இருக்குது அப்படின்னு தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் எக்கனாமிக் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம ஃபண்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் எஸ்டாப்ளைசிங் ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், ஃபார்முலேட்டிங் ஃபினான்ஷியல் பாலிசிஸ். ப்ரொக்யூர்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா கொள்முதல். கரெக்டாக ஃபார்முலேட்டிங் ஃபினான்ஷியல் பாலிசிஸாக ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி பிஸ்னஸும் சரி, பிஸ்னஸ் ஃபண்ட் ஆல்சோ எங்கேருந்து வருதோ, ஸோ அதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலேட்டிங் படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபினான்ஷியல் பிளான், இப்போ பார்க்குறது ஃபினான்ஷியல் பாலிசிஸ். ஃபினான்ஷியல் பாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். தே ஷுட் பி கிளியர். 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அந்த 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 1 lakh எப்படி எனக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும், எப்படி நெக்ஸ்ட் அந்த 1 lakh நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரைஸ் பண்ண முடியும், அது வந்து நான் ஃபர்தராக ஃப்ளோட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு பாசிபிள் வே என்ன அப்படின்றத நான் சூஸ் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணி போனேன் அப்படின்னா என்னோடய ஃபினான்ஷியல் பாலிசிஸ் லெவல் வந்து பர்ஃபெக்டாக அமையும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், ஃபார்முலேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஷார்ட் டேர்ம் கோலாக வரணும் இல்லை லாங் டேர்ம் கோலாக இருக்கணும், நியூ பாலிசிஸ் வந்தாலும் அதை நான் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும், ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கணும். சப்போஸ் நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் 2 years கழிச்சு தான் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். சப்போஸ் கோவிட் டைமில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருப்பேன், அதுக்கப்புறம் கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா இல்லை நான் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன், அதுக்கு நான் வந்து ஃபிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த இடத்துல என்னோடய ஃபார்முலேட்டிங் ப்ரொசீஜர் என்ன, கன்சிஸ்டன்சி ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதில் நான் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நான் அடாப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தால் வந்து அது கரெக்டாக ஃபிட்டாக அமையும், ஸோ அந்த மாதிரி என்னோடய ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் அமைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், ப்ரொவைடிங் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா சேஞ்சிங் எக்கனாமிக் சுச்சுவேஷன். இப்போ எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட். கோவிட் தவிர வேறு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ கோவிட் அப்படின்னா நார்மலான டைமில் ஒரு ட்ராவல் இங்கேருந்து அந்த இடத்துல என்னோடய கூட்ஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா 500 நான் ரெண்ட் கொடுத்தாலே வந்துட்டு அதுக்கு 10 வருவாங்க, நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி 10 வருவாங்க. பட் கோவிட் டைமில் அப்படின்றபோது 500 நான் அதே பிஃபோர் கோவிட் எப்படி இருந்துச்சோ கரண்ட் அந்த கோவிட் டைமில் நான் அதே அமௌண்ட்டு தான் நான் கொடுப்பேன், எனக்கு ட்ராவலுக்கு வாங்க என்னோட கூட்ஸை மூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த கோவிட் டைமில் நான் வந்து அந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனை பார்த்து நான் ஃப்ளெக்சபிளாக மூவ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பிஸ்னஸை வந்து நான் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டைமில் அங்கே வந்து என்ன மாதிரி ஒரு ரெண்ட் போகுது, என்ன மாதிரியான ஒரு அமௌண்ட் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ளெக்சபிளாக எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ ஆஃபர்ஸ் வந்தாலும் இல்லை என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து இப்படி ஃப்ளெக்சபிளாக இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட்டு நான் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணோம். ஸோ இதுதான் ப்ரொவைடிங் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி.